ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. யோம் தஃ ப்ரவேஷ்ய மம வாசமிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்திதர ஸ்வதாம்நாம் அன்யாம் ஸஹஸ்த சரண ஶ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஹரி ஓம் தத் சத். க்ஷீராப்தேஷய நாராயணம் ஷீராப்திஷய நாராயணம் ஸ்ரீலக்ஷ்மீ ரமண நாராயணம் ஸ்ரீலக்ஷ்மீ ரமண நாராயணம் நாராயணா ஹரி நாராயணா நாராயண நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா நட ஜன பரிபால நாராயணா நட ஜன நாராயணா நட ஜன பரிபால நாராயணா வைகுண்டவாச நாராயணா வைதேஹி ரமண நாராயணா வைகுண்டவாச நாராயணா வை நாராயணா வைதேஹி ரமண நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா
నట జన పరిపాల నారాయణ, నట జన పరిపాల నారాయణ, క్షీరాబ్ధిశయ నారాయణ, క్షీరాబ్ధిశయ నారాయణ, శ్రీలక్ష్మీ రమణ నారాయణ, శ్రీలక్ష్మీ నారాయణ, శ్రీలక్ష్మీ రమణ నారాయణ, శ్రీలక్ష్మీ రమణ నారాయణ. బద్రీ విశాల భగవాన్ కీ. భారతవర్షత్తులో పిరంది భాగవతం కేకరిది పరమభాగ్యమాన విషయం. భాగవతత్తుడి పెరిమై, భగవద్గీతుడియ పెరిమై, మహాత్మ్యం பல புராணங்களுக்குள்ள பல ரிஷிகளினால சொல்லப்பட்டிருக்கு. பாகவத ஆரம்பத்திலேயே சில கதை ரூபத்திலோ அதோட பெருமை பொதுவாக ஆரம்பிப்போம். ஆனால் நமக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்கு. பல ரிஷிகள் பல இடத்துல பாகவதத்தின் பாராட்டினது. அப்படி பாராட்டும் போது சொன்ன விஷயம், ஒரு ரிஷினால் భారతదేశத்தில் பிறந்து பாகவதம் படிக்காம கேட்காம யார் உயிர் விடுறாங்களோ அவங்கள வந்து ஆத்மஹத்திய பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அப்படின்னு. இந்த ஆத்மஹத்திய அனைது வந்து சூயிசைடல் எக்ஸிஸ்டன்ஸ். பல இடத்துல உபனிஷத்தும் சொல்லும், சாஸ்திரமும் சொல்லும். அதனால் யாரோ ஒரு நாள் பேப்பரில் பார்த்தோம் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு, அது இல்லாமல் சாஸ்திரம் மகாத்மர் ஜானிகளுடைய திருஷ்டியில் லோகத்தில் பாரத தேசத்தில் பிறந்தேன், மனிதனாக பிறந்தேன். அந்த பாகவதம் பகவத்கீதை, முக்கியமாக பாகவதம் பற்றி சொல்லும் போது அது வந்து ஒன்று நல்லா தயார் பண்ணும், ஜானத்துக்கு ஒன்று சித்தம் பண்ணும். அப்படிப்பட்ட ஜென்மம் வந்து சூயிசைடல் எக்ஸிஸ்டன்ஸ், ஆத்மஹத்திய பண்ணிக்கிறான். மனுஷ சரீரம் கழிச்சுட்டு சரியாக உபயோகப்படுத்தாத மனிதர்கள் எல்லாமே ஆத்மஹத்திய பண்ணிக்கிறான்னா, ஆத்மனை தெரிஞ்சுக்காம உயிர் விடுறானே இந்த ஜென்மத்தில். இதுக்கு ஒரே ஒரு உபனிஷத்துடைய கருத்தும் சொல்லிட்டு அப்புறம் கதை ஆரம்பிப்போம். ஈஷாவாஷ உபனிஷத்தில் இதே வார்த்தை, இந்த ஆத்மஹத்தியனதே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அசூரியா நாம தே லோகாஹ அந்தேன தமசா வ்ருதாஹ தாகும்ஸ்தே ப்ரேத்யாபிகச்சந்தி ஏகே ஆத்மஹனோ ஜனாஹ. ஆத்மஹனஹன்னா சூசைட். அதனால் இங்கே அவன் வந்து இஸ் அ குரூப்பிங் இன் த டார்க்னஸ். ஸோ ரொம்ப உறுதியாக சொல்கிறது சாஸ்திரம், சிரவணம் பண்ணாதவனும் பாகவத ராமாயணங்கள் பகவத்கீதை கேட்காத மனிதன் இந்த விதத்தில் கேட்கணும். கிருஷ்ணன் யாருக்கு தெரியாது, ராமன் யாருக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. அந்த வகையில் வைகுண்ட வாசனானந்த ஸ்ரீமத் நாராயணன் வந்து ஒரு சமயத்தில் தேவதைகள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க, அது ஸ்பெஷல் ப்ரேயர். ஆபத்து வரும்போது ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவோம், பண்டிகை வரும்போது ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்பெஷலாக ப்ரேயரும் பண்ணி பாயசமும் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ஸோ ராட்சசர்கள் ராஜ்யம் பரணம் பண்ணுறாங்க, தேவதைகள் எல்லாருக்கும் சக்தி இல்லாமல் ஆகி எங்கெங்கோ மறைஞ்சு ஒடிஞ்சு வாழ்கிறாங்க. அப்போது எல்லோரும் போய் கேட்டாங்க, பிரம்மதேவன் வந்து என்ன பண்ணுவார், குழந்தைகள் பாப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வடி பார்க்கலாமான்னு எல்லோரும் போய் அந்த பார்க்கடல், அங்கே வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கப்புறம் போக முடியாது.
வைகுண்டம் எல்லாம் போக முடியாது அடிக்கடிக்கு. அப்புறம் அங்கே பிரம்மதேவன் வந்து தியானம் ஏகாகிர மனசோட ஒரு அழகான தெய்வி வாக்கனே ஒரு ஸ்துதி பண்ணார். கடந்த வாரம் அதுதான் பார்த்து முடிச்சிருக்கோம் நாம குட்டி உபனிஷத்தை. அப்படி பகவானை பாராட்டினதுக்கப்புறம் அப்படின்னா பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அப்போ வாயால் சொல்லணும். அப்படி சொல்கிற பாஷை தான் அலௌகிக பாஷா உபனிஷத்து. ஸோ அந்த விதத்தில் பிரார்த்தனை பண்ணார். அதுக்கப்புறம் பகவானுக்கு சந்தோஷப்பட்டு தரிசனம் கொடுக்குறார். அந்த அத்தியாயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ தரிசனம் இந்த அத்தியாயத்தில். அதஷ்டோத்தியாய ஸ்ரீ சுக உவாச. ஓ மகாராஜ பரீட்சித், இந்த விதமாக தேவகணங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து பிரம்மதேவன் அந்த ஜெகந்நாதனான ஸ்ரீஹரி பகவானை ஸ்துதி பண்ணி அப்புறம் ஸ்துதி பண்ணதுக்கப்புறம் பிறகு பகவான் வந்து தேஷாமாவிரபுத்ராஜன் சஹசிரார்கோ தயத்யுதிஹி, ஆயிரம் ஆயிரம் சூரியர்கள் உதயிச்சா எப்படி இருக்கும் சார்? ஒரு சூரியனே பார்க்க முடியல, நேராக பார்க்க முடியாது. அந்த ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருந்த தவிர அவர் கொஞ்சம் கலர் மாறிட்டாருன்னா பார்க்கவே முடியாது. அவரே தான் இந்த கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை. அவரே இருந்து அவர் நவன் பார்த்துக்க முடியல. அதான் நம்மளே ஆத்மாவாக இருந்து பிரம்மமாக இருந்து நம்மளை நம்ம பார்த்துக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. அடிக்கடிக்கு கண்ணாடி பார்த்துக்க வேண்டியிருக்கு. என்னது கண்ணாடி? சத்சங்கத்துக்கு வந்தால் கண்ணாடி பார்த்துக்கிறது. வீட்டில் நம்மளாக இருந்து என்ன சாதனை பண்ணால் கூட இந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நடக்கிற பாலிஷிங் அங்கே நடக்காது, சத்தியமாக நடக்காது. இது இதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் லைட்டை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்கலாம் தவிர இந்த மெயின் பாலிஷிங்கு தான். அது ஐ திங்க் எல்லாருடைய அனுபவம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சிட்டோம். அப்போ அங்கே வந்து ஆயிரம் சூரியன் ஒரே வாட்டு உதயிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தேஜஸோடு பகவான் அங்கே ஆவிர்வவிச்சார். அப்படி ஆவிர்வவிச்சதுனால இவ்வளவு சக்தி இருக்கிற தேவதைகள் கூட ஓகே ஆகாயமோ ஆகாயத்தில் இருக்கிற இந்த திக்குகள் டைரக்ஷன்ஸோ அவங்களையும் எதுவுமே பார்த்துக்க முடியலையாம்மா தேவதைகளுக்கு. அவங்கள அந்த வெளிச்சத்தில் எங்கே மறைஞ்சு போயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. மொத்தம் வெளிச்சம் தவிர எதுவுமே இல்லை, ரூபமே இல்லை, பார்க்க முடியல இவங்களால. சரி மொத்தத்தில் அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த திவ்யமங்கள விக்கிரக ரூபத்தில் இருக்கிற அந்த பகவான் வந்து தர்சனம் கொடுப்பார். ஓகே தர்சனம் கொடுத்துட்டு தான் இருக்கார் பல வகையில். ஆனால் ஸ்பெஷல் தர்சனம் அப்படின்னு போர்டு வைப்பான்ல, ஸ்பெஷல் தர்சனம், வடிகாலையில் தர்சனம், ஓகே இவ்வளோ ஆயிரம் கொடுத்தா அந் இன்னொரு தர்சனம் அப்படிலாம். சரி பகவான் தர்சனம் கொடுத்தார். விரிஞ்சோ பகவான் திருஷ்டுவா சஹசர்வேண தாம் தனும் ஸ்வச்சாம் மரகதஷ்யாமாம் கஞ்ச கர்ப்பாருணேக்ஷணாம். இங்கே வர்ணனம் பண்ணுறாரு, ஜஸ்ட்டு லிசன் பண்ணும். தப்த ஹேமாவதாத்தேன லசத் கௌஷேய வாசச பிரசன்னச்சாரு சர்வாங்கீம் சுமுகீம் சுந்தரப்ருவம் மகாமணிகிரீட்டேன கேயூராபியாம் ச பூஷிதாம் கர்ணாபரண நிர்பாத கபோல ஸ்ரீமுகாம்புஜாம் காஞ்சீகலாப வலயஹார நூபுரசோபிதாம் கௌஸ்துபாபரணாம் லக்ஷ்மீம் பிப்ரதீம் வனமாலினீம் சுதர்ஷனாதிபிஹி ஸ்தைர்மூர்த்தி மத்பிரூபாசிதாம் துஷ்டாவதேவ பிரவரஸ்ஸ ஷர்வ புருஷம் பரம் சர்வாமரகணைஹி சாகம் சர்வாங்கை ரவணி ரவணிம் கதைஹி. பகவானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தினை வர்ணிக்கிறார் சுகதேவர் அப்படியே. அங்கே
எல்லாரும் பார்த்தாங்களான்னு சொல்கிறதுக்கு பதிலாக பூஜனியனான சிரேஷ்டனான அந்த பிரம்மதேவனும் அப்புறம் ருத்ரன் இவங்க அந்த ஸ்ரீஹரியுடைய ஸ்வச்சமான மூர்த்தி அப்படின்னா மிச்சமில்லை அஸ்வச்சமான அர்த்தம். ஸோ பரம மங்களமான திவ்யக்கிரக தரிசனம் கிடைச்சது எப்படி இருக்கார் நீல இந்திர நீல மாணிக்கம் மாதிரி சரீரம் ஷாமல வர்ணனமாக இருக்கு, அப்புறம் கண்கள் பத்மங்கள் மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் வர்ணனம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பட்டு பீதாம்பரம் கட்டிருக்காரு. அங்கே சொல்லும்போது தப்த ஹேமாவதாதேன, தப்த ஹேமம்னா ஜுவலிக்கிற தங்கம், காய்ச்சிட்ருக்கிற தங்கம் எப்படி ரெடி ஆயிடுச்சுப்போம், இந்த ஃபைனல் ரிஃபைன்மெண்ட் வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு தேஜஸோட பகவானுடைய அந்த அங்க வஸ்திரங்கள் அப்படி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சரீர அவயங்களும் வந்து பிரசன்னமான அவயங்களோடு அப்படி இருந்து அழகான கண்கள் ஐப்ரோஸ் இதெல்லாம் வர்ணனம் பண்ணுறார். மணி கிரீட்டங்கள் புஜங்களுக்கு வேண்டிய எல்லா ஆபரணங்கள் அலங்காரம், அப்புறம் ரொம்ப தேஜஸோடு இருக்கிற காது குண்டலங்கள், அப்படி பத்மம் வந்து முகம் பத்மம் மாதிரி அழகாக இருக்கு. இப்படியெல்லாம் வர்ணனம் பண்ணி பகவானுடைய காலு நூபுரம் காலுக்கு கட்டிருக்கிற அந்த சிலங்க வரைக்கும் வர்ணனம் பண்ணுறார். அப்படி பல ஆயுதங்கள் எல்லாம் சுதர்சனம் சக்கரம் கௌமோதகி அப்படிப்பட்ட பகவானுடைய ரூபத்தினை பார்த்து இந்த ருத்ரதேவன் பிரம்மதேவன் ருத்ரனோட கூட சேர்ந்து திரும்பி ஸ்துதி பண்ணுறார். பார்க்கறதுக்கு ஒரு ஸ்துதி பண்ணியாச்சு, இப்போ வந்தார் பார்க்குறோமே, பார்க்கும்போது அது பாராட்ட வேண்டாமா? ஓகே, எங்கெங்கெல்லாம் பெருமை பார்க்குறோமோ ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் கூட பாராட்டணும். உடனே சொன்னோம் இல்லையா, தினந்தோறும் பாராட்டுறது அனேது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். எனக்கு வேறு பழக்கம் இருக்குது சார், பாராட்டுட்ட எப்படி என்னோடய சொத்தெல்லாம் குறைஞ்சி போகாதோ? பிரம்மோவாச பார்க்குறோம், ஒரு 8 ஸ்லோகங்கள் தான் வேகமாக பார்க்குறோம். வேகமாக என்ன, நமக்கு வேதாந்தம் எல்லாம் தெரியும், அதனால் வேதாந்தம் தெரிஞ்சு போச்சு இல்லை எல்லாருக்கு. அதே ஆத்மா அதே பிரம்மம். பிரம்மோவாச அஜாத ஜன்மஸ்தித சம்யமாய அகுணாய நிர்வாண சுகார்ணவாய அனோரரம்ணே பரிகண்யதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. ஓ தேவதேவா, நிர்குணஸ்வரூபனான பரபிரம்ம ஜகத்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணங்கள் நீ, ஆனால் உனக்கு சங்கமே இல்லை, சங்கம் இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை, அப்புறம் நீ வந்து நிர்வாண சுகாரணவாய பரம ஆனந்தத்துடைய கடல் நீ, அர்ணவம்னா கடல், நிர்வாண சுகார்ணவாய. அதுக்கப்புறம் அனோரணின்மே சூக்மாதி சூக்மமான ஆகாயத்துக்கு மேலே இன்னும் நீ சூக்மமானவன். பிரம்மனை கம்பேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னா, இங்கே ஏதாவது காட்டி சொல்லணும்னா ஆகாயம் எப்படி இருக்கோ, ஆகாயம் போல் போல், அதுக்கப்புறம் அது இன்னும் சூக்மமாக இருக்கு. கண்டுபிடி, கண்ணு மூடி கண்டுபிடி. ஏன்னா கண்ணு திறந்து ஆகாயம் உனக்கு புரியல இல்லை, ஆகாயம் பற்றி ஒன்றும் நம்ம ஏன்னா அதுக்கு எதுவுமே இது இல்லை, அட்ரிபியூட்ஸ் இல்லை, அப்ஜெக்ட்ஸ் இல்லை, ஏதாவது பேசிட்டு அது ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி காலம் பற்றி பேச முடியாது, அது ஒரு கான்செப்ட் தான். போன வாரம் தியானத்தில் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூக்மாதி சூக்ம ரூபம். அதனால் உன்னுடைய ரூபத்தில்ன்னா உன்னுடைய ஸ்வரூபத்தில் ரூபம் வேறு ஸ்வரூபம் வேறு, ஸ்வரூபத்துக்கு ரூபம் இல்லை, ஸ்வரூபத்துக்கு ரூபம் இல்லை, ஆனால் ஸ்வரூபத்தில் எல்லா ரூபங்களும் காணப்படுறது. சாயங்கால டைம் வேதாந்தம் தானா, சாயங்காலம் அதே தான் கொஞ்சம் பாடிட்டோமே.
உன்னுடைய ஸ்வரூபத்தில் தேச கால அளவு அது எதுவும் இல்லை. அப்பரிணி கண்ய பரிகண்யம், பரிகண்யம்னு கணக்கு பண்ணுறது, கணக்கு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மகானுபாவாய, எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல, அதனால் மகானுபாவாய, ஓகே, அப்படின்னு சர்வோத்தமான பிரபாவம் இருக்கிறவர். மகானுபாவன்னா சர்வ உத்கிருஷ்டமான சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட உனக்கு நமோ நமஸ்தே. ரூபம் தவை தத் புருஷர்ஷபேஜம் ஸ்ரேயோர்திபிரியைர் பிர்வைதிக தாந்திரிக்கேண யோகேன தாத்த சஹ நஸ்திரிலோகான் பஷாம்யமுஷ்மின்னு ஹவிஸ்வமூர்த்தௌ. ஹே விஸ்வமூர்த்தே, விஸ்வம் மொத்தம் உன்னுடைய ரூபமாக இருக்க. விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரம், சிருஷ்டி பண்ணுறது நீதான். இந்த உன்னுடைய ரூபம் நீ எப்பாவது எங்காவது தரிசனம் கொடுத்தா இப்படி ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, அப்படிப்பட்டது வந்து ஜனங்களுடைய ஸ்ரேயஸுக்காக தான் நீ அப்படி தரிசனம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உன்னை எப்படி ஆராதிப்பாங்க? முதல்ல அகர்பத்து இதெல்லாம் தேங்காய் அதெல்லாம் ஆராதனை பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் விவேகம் இருக்கணும். வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஓகே மந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படி அது வச்சு அந்த உபாயங்கள்னால அப்படின்னா வேதம்னு உபனிஷத்து சொன்னது புரிஞ்சாதான் உனக்கு அந்த ஆராதனை பலிச்சிடும். தவிர இன்றைக்கி தரிசனம் கொடுத்ததுனால உனக்கு எல்லாம் முடியலை. யாருக்கும் முடியலை. இங்கே பகவானை தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி எல்லாரும் அவங்கவுங்க தபஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அவங்கவுங்களோட குரு கிட்ட போக வேண்டியதாகிடுச்சு, அவங்களுக்கு சத்சங்கத்துக்கு போக வேண்டியதாகிடுச்சு, இப்படி தான் கொசு கடிச்சிட்டு உட்கார வேண்டியதாகிடுச்சு எல்லாரும். நோ எக்ஸெப்ஷன். அதனால் சாயங்காலம் சமயத்தில் கோவிலில் எங்களுக்கு மும்பையில் படிக்கும்போது சுவாமிஜி பாகவதம் சொல்லுவார். 2 வருஷம் சாயங்காலம் பாகவதம் அவர் ஊரில் இருந்தார். எப்போவது விளையோ அங்கே எங்களுக்கு கொசு கடி என்ன, அந்த சாந்திப்பணி சாதனாலயம் வந்து பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், பின்னாடி போவை லேக் இருக்கும், போவை கார்டன் அனேது அந்த அது விஹார் லேக்குன்னே ஊர் பெருசாகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் இல்லை. நான் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்துச்சே என்ன கொசு அது. அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் காற்று வாங்கினவன் சொன்ன அந்த பக்கம் அந்த பார்க் டிரைவ் அண்ணுவல்ல, ஸோ தே யூஸ் டு கம் டு தட் போவை சைடு. நல்லா அப்போ அப்படி இருந்தால் கொசு இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதனால் கொசு வரும். அதுக்கு நம்ம தான் வேணும், அதுக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு. வேறு எத்தனையோ என்னமோ இருக்குல்ல, உங்களை பிளட் தான் எனக்கு வேணும். அதையும் குரூப் கூட செலக்ட் பண்ணுமோ தெரியல அப்பப்போ. அப்படி சொல்லிட்டு ஆராதனை பண்ணுவாங்க. அப்படி ஆச்சரியமாக நீ இந்த விஸ்வரூபமாக இருக்கிற இப்போது இந்த நிலையில் நானும் விஸ்வரூபமாக இருக்கிற முல்லோக்கங்களும் சேர்த்து எங்களையும் அதில் எல்லாத்தையும் அர்ஜுனன் எப்படி விஸ்வரூபம் பார்த்தானோ அந்த மாதிரி நான் பார்க்குறேன்றார் பிரம்மன். அர்ஜுனனே பகவான் வாயில் அர்ஜுனனே பார்த்துக்கிறான், கண்ணாடியில் நம்ம பார்த்துக்கிற மாதிரி. இன்னும் யுத்தமே நடக்கலை. யுத்தம் நடந்தால் என்னாகும், எப்படியெல்லாம் இவங்க சத்தி போயிடுவாங்கன்னு எல்லோரும் வந்து பகவான் வாயில் இந்த பல்லிலேருந்து அப்படி இப்படியெல்லாம் போகிறாரு. அவர் நாக்கில் அப்படி பண்ணி ருச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கார் எல்லாருமே. அதுக்குள்ளே இவர் அர்ஜுனன் பார், யசோதம்மா அப்படி தான், யசோதம்மா எங்கே உட்கார்ந்துருக்கிறதோ அந்த அந்த வீடு அவங்களே கிருஷ்ணனோட வாயா உள்ளே பார்த்தான். அப்படி தர்ஷனம் முல்லோக்கங்கள் ஏக காலத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். த்வையக்ர ஆசீத், த்வய மத்ய ஆசீத், த்வையந்த ஆசீதம ஆசீத் அதமாத்திர தந்திரே த்வமாதிரந்தோ ஜகதோஸ்ய மத்யம் கடஸ்ய முருஸ்னேவ பர பரஸ பரஸ்மாத். இந்த ஜெகஸ்து சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் இருக்க, ஆனதுக்கப்புறம் நீ தான் இருக்க, ஜகத்து நாமரூபங்களுக்கு காணப்படாமல் போனதுக்கப்புறம் நீ தான் இருப்பேன். ஓகே,
சதேவமக்ராசீத் உபனிஷத்து அதே வாக்கியன்னு வேறு விதமாக சொல்கிறார். சத்து தான் இருக்கு, அதனால் முன்னாடி எப்பவுமே இருக்கு. ஆதி மத்திய அந்தம் எல்லா இடத்துலாம் சுதந்திரம், நீ அப்படி தான் இருப்பேன். எப்படி என்று சொன்னால், நம்ம எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கல பரவாயில்ல அப்படின்னு சொல்லு. ஒரு குடம் இந்த கடசிய மிருஸ்னேவ, கட்டம் பல கட்டங்கள் இருக்கலாம், ஆனால் மண்ணுதா. கட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணுதா, கட்டம் ஆனதுக்கப்புறம் மண்ணுதா, அது உடஞ்சி போய் திரும்பி நீ பொடி பண்ணி தண்ணி மண், எப்பவுமே அது மண்ணுதா. முருஸ்ன மண்ண மண், கடஸ்ய மிருஸ்னேவ பர பரஸ்மாத், அந்த மாதிரி அதே விதமாக எக்ஸாம்பிள். இந்த ஜெகத்து ஆதிம எல்லா இடத்துலும் ஜெகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிற, உபாதான காரணம் பிரகிருதி. ஆனால் பிரகிருதி உபாதான காரணம் இருந்தால் கூட அது ஒன்றுக்குள்ள நின்று கிளம்பி வந்துடும், ஆனால் நீ உனக்கு ஒன்றும் ஆகாது, மண்ணுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை. குடம் வரதுக்கு முன்னாடி மண் நல்லா ஜாலியாக தான் இருக்குது, குடம் பண்ணதுக்கப்புறம் ஜாலியாக தான் இருக்குது, அப்புறம் குடம் உடஞ்சி போனாலும் மண் ஒன்றும் கவலைப்படலை. அந்த மாதிரி நீ இருக்கின்றார். அதீத்தன் பிரகிருதிக்கு அதீத்தன், த்வம் மாயையாத்மா ஸ்ரேயா ஸ்வயேதம் நிர்மாய விஸ்வம் ததனு பிரவிஷ்ட பஷ்யந்தி யுக்தா மனசா மனிஷினோ குணவ்ய வியாயே வியாயேப்ய குணம் விபஷ்சித. நீ ஒன்று நீ ஆசிரிச்சிருப்பே, ஆனால் அந்த உன் மாயாவை வந்து உன் ஆசிரிச்சு இருக்க உன்ன சக்தி தான், அது ஜகத்தினே ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அது ப்ரொஜெக்ட் ஆனதுக்கப்புறம் மாயா மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகி அப்படி இருந்தால் எப்படி, நாமரூபம் மட்டும் இருந்தால், அதுக்கப்புறம் நீயும் அதில் பிரவேசம் ஆகிட்ட, அதனால் சத்தில்லாமே நாமரூபம் இருக்காது. சித்தும் இருக்குது, சித்து அவ்வளோ காணப்படாத எல்லா இடத்துலன்னு சொல்லிட்டும் இல்லை, ஆனால் சத்து இருக்குது. சத்துன்னா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்க இருக்க இருக்குது. அந்த இருக்கிறதனேதே நீதா, மேலே அதை இருப்புதல் மேலே நாமரூபம் தெரிகிறது தெரியாது. அதனால தான் உபனிஷத்து சொல்கிறது அஸ்திபாதி பிரியம் பரமாத்மா, நாமரூபம் பிரகிருதி. ஆனால் அவர் இல்லாமல் இது தனி இருக்கா இருக்காது, இது ரெண்டு இல்லாமல் அவர் இருப்பார். அந்த மூணு முதல்லது எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்றார். மனோநிகிரகம், அப்போது இந்த விஷயத்தினே மனோநிகிரகம் இங்கே தான் ரொம்ப முக்கியம். சாதகர்களுக்கு நமக்கு சொல்கிறார், மனோநிகிரகம் இருக்கிற விவேக்குகள் சாவதான சித்தம் அப்படின்னா ரொம்ப ஜாகிரத்தோட தெளிவோட கவனமாக இருந்து மனனம் பண்ணி, அப்புறம் சத்வ ரஜஸ்தமோ குணங்களை காரியமே ஆனால் கூட இந்த ஜெகத்து, ஆனால் இது நிர்குணஸ்வரூப்போடு மேலே காணப்படுற ஒரு காட்சி தோற்றம்தான் நிர்குணம். ஆனால் அவங்க இப்போ சொன்ன குவாலிட்டிஸ் பாருங்கோ, இது எல்லாமே சாதன சதுஷ்ட சம்பத்தி தீரர்கள் நமக்கு தெரிஞ்சது சரி. அப்போ சித்த ஏகாகிரதை பற்றி சொல்கிறார், சித்த சுத்தி பற்றி சொல்கிறாரு, சித்த ஏகாகிரதை பற்றி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் விவேகம் இருக்கணும், அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு சாதன சதுஷ்ட சம்பத்தி இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து நிர்குணமான ஒன்று வந்து அதிஷ்டான சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யத்தினை தரிசிச்சுடுவான், அவன் உணர்வான். யதாக்னி மேதஸ்ய மிருதம் ச கோஷு புவ்யன்னமம் பூத்யமனே ச விருத்திம் யோகைர் மனுஷ்யா அரியந்தி ஹித்வாம் குணேஷு புத்வா கவயோ வதந்தி. ஜ்ஞானிகள் வைஸ் பீப்புள், கவி என்ன இங்கே நாட் போயட், ஜ்ஞானிகள். பிரம்மனுக்கே ஒரு பேர் கவி, அதுக்கப்புறம் கணானாமலும் கணபதிக்கும் கவி, கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தவம். யாராவது வைஸ் பீப்புள் லோகத்தில் இருக்காருன்னு, அந்த வைஸ் பீப்புளுக்கு எல்லாருக்கும் நீ வைஸ். அங்கே வந்து கணபத்தினே பரபிரம்ம பரமாத்மாவா ஆராதனை அவன் அங் அப்படி ஜேஷ்டராஜமன்
ஸோ அவங்க இப்படி இப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்த விதமாக கவையோ புத்தியா அவங்களோட புத்தி இல்லை தெளிவாக இரு இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னென்ன நாலு உதாரணம் கொடுக்குறாரு, எப்படி ஒரு மரத்துக்குள்ளே காஞ்ச மரமானாலும் காயாத மரமானாலும் மரத்துக்குள்ளே மரத்தினை வந்து காஞ்சிருந்து சீக்கிரம் அப்படி ரப்பன்னா அதில் நெருப்பு வரும் இல்லையா. எப்படி ஒரு மரத்தினை உரசிட்டால் ரெண்டு நெருப்பு வருமோ, அப்புறம் பசுமாடோடைய காம்பிலிருந்து நம்ம கரைக்கிட்ட பால் வருமோ, அப்புறம் பூமியை வந்து ப்ளவிங் பண்ணால் ப்ளவிங்க என்ன சொல்லுவாங்க தமிழில், ஆ உழுதல். ஓகே, அது அப்படி பண்ண அப்படி பண்ண பூமியில் தான் தானியம் முளை வரும். அப்படி அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதே மாதிரி திரும்பி பூமினை ஆழமாக உள்ளக்கு கிணறு நோண்டி மாதிரி நோண்டிட்டால் ஜலம் வருது இல்லையா. ஸோ எல்லா எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி சொல்கிறாரு எக்ஸாம்பிள்ஸ். அப்படி மனுஷர்கள் பல பல எல்லாம் இதுலேருந்து அதே அதுலேருந்து அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணி. அப்புறம் மனிதர்கள் வந்து பொதுவாக அவன் செய்கிற கர்மத்தில் புருஷகாரம்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு இந்தந்த வேலை செஞ்சு அவனை சம்பாதிச்சுக்குவான் அவன் வாழ்க்கைக்காக. ஸோ ஒரு மனிதனை வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜீவிக்க அவன் ஜீவிதத்துக்கு வேண்டியதே சம்பாதிச்சுக்கிறான். இப்போ மொத்தம் அஞ்சு எக்ஸாம்பிள் சொல்லிட்டார். அதே மாதிரி இப்போ விவேகிகள் மேலே சொன்னாங்களா, அவங்க விவேகிகள் என்ன பண்ணுவாங்க, முமுக்ஷர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சத்வரஜஸ்தமோகார குண காரியங்களான சப்தாதிகள்னு கேட்டுட்டு இருந்தானோ சப்தங்களுக்குள்ளே இருந்தானோ அப்படின்னா சரீரத்தில் இருந்து பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை இது ரெண்டுத்தின் உபாதிகளை உபயோகப்படுத்திட்டு இது உபயோகப்படுத்திட்டு தான் கிளாஸுக்கு வரோம், இது உபயோகப்படுத்திட்டு தான் புரிஞ்சுக்கிறோம், இது உபயோகப்படுத்திட்டு தான் துக்கப்படுறான், இது உபயோகப்படுத்திட்டு தான் ஒருத்தன் சுகமாக இருக்கன்றான், மொத்தத்தில் இது உபயோகப்படுத்துதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது என்ன, இது சத்வரஜஸ்தமோ குணங்க காரியம் உடைய ஒரு காம்பினேஷன் தானே. அப்போ இது கூட விவேக்கு கூட இருப்பான், இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஒரு அக்ஞானி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஜ்ஞானி ஜ்ஞானி ஆகணும்னு கூட அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உபயோகப்படுத்துகிறான். உபயோகப்படுத்தும் போது என்ன பண்ணுறான், ஆனால் இதுக்குள்ள இதுதான் முக்கியமான பாயிண்ட், ஒன்று வந்து சத்தா ஸ்பூர்த்தி ரூபங்களா சத்துச்சித்து, சத்துச்சித்துக்கு இன்னொரு பேர் சத்தா ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தின்னா கூட கான்ஷியஸ்னஸ் ஒன்லி, சித்துக்கு பேர் ஸ்பூர்த்தி. சத்தா ஸ்பூர்த்தி ரூபங்களா பரிசுத்தமாக புத்தியில் இருக்கிற பரிசுத்தமான புத்திக்குள்ள ஓ இங்கே தான் பரமாத்மா இருக்கான். ஆனால் இங்கே தான் மனசுன்னு பார்த்துட்டு மனசுக்கு கீழே இறங்கி வந்துட்டால் இங்கே தான் சம்சாரம் இருக்கு. அதனால் சம்சாரம்னா பிரகிருதி பிரகிருதி புருஷர்கள் தனி பண்ண முடியாது ஃபிசிக்கல்லி. புத்திக்குள்ளதாக பிரிக்கணும், அதுதான் அனாலிசிஸ். பஞ்சகோஷ விவேகம் அந்த விவேகம் எந்த விவேகம் சொன்னால் கூட இது கூட இருந்துகிட்டே கூட சேர்ந்துருந்து அது அனாத்மா ஆத்மனை பிரிக்கிறதுன்னு எப்படி சார் ஃபிசிக்கலாக பண்ண முடியுமா? எங்காவது அமெரிக்காவில் போனால் அங்கே டிசக்ஷன் பண்ணி ஆத்மா தண்ணி பிரித்து கொடுத்தாச்சு போ அப்படின்னு அனுப்புவாங்களா? அதான் ஸோ புத்திக்குள்ள இப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க உணர்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவத்தினையும் ஜ்ஞானிகள் சொல்கிறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்காருன்னு. அனுபவம் அவங்க சொல்ல வேண்டாம், அவங்கள வாழ்க்கையே நமக்கு ஒரு அனுபவமாக தெரியும், பேசினாலும் பேசலைன்னு தெரியும். ஓகே, இந்த விஷயத்துக்கு பிரம்மசூத்திரத்தில் சர்வாபேக்ஷ நியாயம், சர்வத்தின் அபேக்ஷம் பண்ணி சத்தியத்துக்கு வரணும், சர்வத்தின் அபேக்ஷை பண்ணணும், சர்வத்தினை இருக்கு ஆனால் நெகேட் பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு அங்கே வரும் இந்த. ஸோ வேதாந்த கருத்தில் தம் த்வாம் வயம் நாத சமுஜ்ஜிஹாசம் ஹானம் சரோஜனாபாதி சிரேப்சிதார்த்தம் த்ருஷ்ட்வா கதா நிர்வ்ருதி மத்ய சர்வே கஜாதவார்த்தா இவ காங்கமம்பஹம்.
ஓ பத்மநாபா. ஓகே, நீதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சரணம். நாங்கள் கொஞ்ச நாளாகவே கஷ்டப்பட்டுருக்குறோம், கஷ்டப்பட்டுட்டோன்னா நிறைய கொஞ்சம் காலமாகவே எங்களுக்கு ஒரு புருஷார்த்தம். முதல்ல வந்து புருஷார்த்தம் சொல்கிறார், புருஷார்த்தம் மோட்சம் பற்றி சொல்கிறாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப காலமாக நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறது ஆசைப்படுறது வந்து அந்த ஹையஸ்ட் புருஷார்த்தம்னு சொல்கிறார், மோக்ஷம். அந்த புருஷார்த்தம் மோக்ஷம் என்னென்னா உன்னோட ஸ்வரூபம் தான், அதானே சொல்கிறோம். என்னோடய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டால் நான் மோக்ஷம் அடைஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இங்கே நானுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே பகவானுன்னு சொல்கிறார். அந்த இன்னும் பகவானு நானுன்னு இருக்க பிரம்மனு கூட இல்லையா, இருந்ததுனால தான் பிரம்மதேவனுக்கு ஒரு போஸ்ட் தானே, ஒரு ஆயுஷ் தானே. இப்போ அவரும் எனக்கு போதுமனு சொல்லுவார், அவருக்கு போதும் போதும் நிறைய நாள் பண்ணியாச்சு. ஓகே, எப்போ சீக்கிரம் 100 வருஷம், அவருக்கு 100 வருஷம் முடியணும், அவருக்கு முன்னாடி தெரியும், 100 இயர்ஸ் இருப்பார் அவர் கணக்கில். அதனால் அந்த ஸ்வரூபமே இப்போ முன்னாடி வந்து நீ தரிசனம் கொடுத்த, அப்படிப்பட்ட உன்னை பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா இன்றைக்கு அந்த புருஷார்த்தம் பற்றி கேட்கல, இங்கே வேறு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு. நம்மளுக்கு மாதிரி தான் மோட்சமாவது ஆத்மாவது அதாவது முதல்ல இது சரி பண்ணுங்க, முதல்ல பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், பையனுக்கு வேலை வரட்டும், இப்படி எவ்வளவு ஆத்மா மோட்சம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. பகவான் நேரம் முன்னாடி இருந்தா சுவாமி எங்களுக்கு தெரியாது, நீ சர்வசக்திமான், நீ என்ன பண்ணுற பண்ணிக்குங்க, அந்த ராட்சஸர்களோட பசங்களுக்கு கூட எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாரும் மோட்சம் கொடுங்க இப்போ கேட்கலாம் இல்லையா. ஆனால் பிரம்மதேவனுக்கு தெரியும், அவர் பிராரப்தம் முடியாமல் மோட்சம் வராதனே. ஆனால் ஆனந்தமாக சிருஷ்டி பண்ணுறாரு, ஆனந்தமாக பிராரப்தம் அனுபவிக்கிறாரு. ஒரு வாட்டை ரெண்டு வாட்டை இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ளே என்ன, எல்லாரும் அவங்களும் சேர்ந்தவங்க தானே, ஒரு குரூப் ராட்சசான்றான், ஒரு குரூப் தேவதான்றான், அவங்க கொல்லணும் இவன், இது எப்படியே ப்ராப்ளம். ஒரு கதை 18 புராணங்கள் எடுங்கோ, இதே கதை தான். அப்போ அவர் கற்றுக்கிட்டார் அவங்க அப்பா கிட்டேருந்து, நாராயணக்கிட்டேருந்து, ஸ்போர்ட் லீலா, கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் ஜெயிப்போம் கொஞ்ச நேரம் தோல்வி, இது வந்து ஜஸ்ட்டு ஸ்போர்ட். இப்போ இந்த கதையில் வரப்போகிறது அடுத்தது எல்லாமே ஸ்போர்ட் தான், பகவான் வாண்ட்ஸ் டு ப்ளே. அதனால தான் பக்தனுக்கு வந்து அந்த பாவனில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணான்னு அந்த துகாரா மகாரஜ் சொன்ன மாதிரி, அவங்க மனைவி வந்து ஒரே ஒரு கரும்போட வீட்டுக்கு வந்தார், எல்லாம் இளவரசமாக கொடுத்துட்டு எல்லாருக்கு, அந்தம்மா வீட்டில் குழந்தைகள் வீட்டில் பணம் இது சாப்பாடு இல்லாமல் பண்ணிரு, ஒன்றே எடுத்து கொண்டு வந்தா அந்த அம்மாவுக்கு கோபம் வராதோ, கோபம் வந்துச்சு. இவர் ஆனந்தம் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே நிறைய ஹரிய விட்டல் தான் வாங்கிட்டு போயிட்டார் எல்லாம். அந்தம்மா கோபம் வந்து அந்த கரும்பு எடுத்துகிட்டு ஒரே ஒரு படால வீசி அடிச்சிச்சு எடுப்புமே, அதை தாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டு துண்டாயிடுச்சு. துக்காராம் சிரிச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து அடித்ததுக்கப்புறம் அழுறாங்க, நான் இப்படி ஏற்பட்ட தப்பு காரியம் பண்ணிட்டேன், என்ன பண்ண எனக்கு கோபம் தாங்க முடியல அப்படி அப்படி தானே சில வாட்டி பண்ணுவோம், முடியல என்னால் என்ன பண்ண, திட்டு தூக்கி போட்டதுக்கப்புறம் ஏன் தூக்கி போட்டேன், ஏன் உடச்சிட்டேன். அந்த அம்மா அழும்போது ஏன் அழறே, இவர் சிரிச்சுட்டு இது மாதிரி விட்டல பகவான் வந்து ஒன்றுன்னா நம்ம சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரெண்டாக உடச்சி கொடுத்தாரு, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னாரு. இதுதான் பக்தனுடைய நிலை, நாம் அந்தளவுக்கு போகலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி போகலாமே, கண்டிப்பாக போகலாம் சரியா. அதனால்தான் இது வந்து ரெண்டு ரெண்டு பேர் வீட்டில் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து கேட்கணும் கதை, இப்படியெல்லாம் ஆசை வச்சுக்காதுங்க. சரி, பகவான் விரும்பிட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப தாங்கிக்க முடியாத இந்த ரொம்ப வெயில் காலத்தில் இந்த யானைகள் எல்லாத்துக்கும் ஜலம் கடிக்காமல் அப்பா திடீர்னு நேராக கங்கை கரைக்கு வந்துட்டான்,
அந்த யானைகளுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளத்தினால ஓடி ஓடி வந்துட்டோம், நல்ல வேலை எங்களுக்கு ஜில்லுன்னு இருக்க மனசு இப்போ அப்படின்னு சொல்லி அடுத்த லாஸ்ட் டூ சொல், சத்வம் விதிதா சகிலோக பால வயம் யதஸ்தாஸ்தன பாதமூலம் சமாகதாஸ்தே பகிரந்தராத்மன் கிம் வாண்ய விஜாபியமசேஷ சாட்சிணம். ஸோ நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோம் அனேது நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் எனக்கு தேவையில்லை. யூ ஆர் த ஆல் நோயர் சர்வக்னன். சரியா? அப்போது அந்த காரியத்தை சாதிச்சு எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எங்களை நல்ல வசதி பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே தெரியும், நீ சாட்சி எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்க சொல்லிட்டார். ஸோ இங்கே அந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பகவான் முன்னாடி இருக்கும்போது இன்னொன்று எதுக்கு கேட்கணும், எதுக்கு கேட்கணும்? ஆனால் நிறைய கதையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதே அதே. சில வாட்டி பகவானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வர வேண்டியிருக்கு. இங்கே அடுத்த லாஸ்ட்டு எட்டாவது ஸ்லோகம், அஹம் கிரித்ரஸ்ய சுராதயோ யே தக்ஷாதயோக்னே ரிவகேவதஸ்தே கேதவஸ்தே கிம் வா விதாமேஷ புருதக் விபாத விதஸ்த்வசம்னோ த்விஜதேவ மந்திரம். அந்த ஹியூமிலிட்டி பார்க்கணும், பிரம்மதேவனுடைய ஹியூமிலிட்டி. பிரம்மதேவன் முன்னாடி அவர் அப்பான்னு சொல்லுங்கோ, நாராயணன் சொல்லுங்கோ, பரமாத்மான்னு சொல்லுங்கோ, பிரம்மனு காணப்பட்டார். காணப்பட்ட எப்படி வினயத்தோடு பேசுகிறாரு, அவ்வளோ சொல்லிட்டாரு, பாராட்டி லாஸ்ட்டில் சொல்கிறாரு. அதுதான் நமக்கும், பகவானும் பொம்மை ரூபத்தில் இருந்தாலும் கோவிலில் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தாலும் அது பாவனை பண்ணிக்கணும், அப்படி பேசணும். நிறைய உபச்சாரம் நிறைய அதேதோ பண்ணுறதுக்கு பதில் பகவான் கூட பேசுறது, யார் இல்லைன்னா சப்தமாகவே பேசலாம், இல்லைன்னு அப்புறம் பயிற்சியம் நினச்சிக்குவாங்க. இல்லை எங்கள் அம்மா இப்படி தான் தைனந்தோறும் கடவுள் கூட பேசுவாருன்னா நினச்சிக்கிட்டோம், படகிட்டோம், ஓகே உள்ளமாக பேசிட்டா சரி, சப்தமாக எல்லோரும் கேட்கணும், அவங்கள மாதிரி இருப்போம், அவங்க பேச மைக் இல்லாமல் எங்கே கேட்க அப்படி பேசணும். அந்த பேச்சு தான் இது அகங்கார ரஹித பாவனை பிரம்மனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிரம்மதேவனை அப்படி அடங்கி அப்படி இருக்கும்போதோ பக்தியில் அந்த ஹியூமிலிட்டி கொண்டு வந்துக்கணும். ஒரு ஒரு விஷயத்தில் ஐ எம் டாக்கிங் டு த லார்ட், அவர் இல்லை பார்க்கல அப்படி நினச்சக்கூடாது. அந்த பாவனை வந்துச்சுன்னாவே இன்னொன்று சர்வத்திர ஈஸ்வர தர்சனம் தான். ஓ ஈஸ்வரா, நானு ருத்ரனு தேவதர்கள் தக்ஷன் முதலான பிரஜாபதிகள், ஓகே நாங்கள் எல்லோரும் என்ன எங்களோட நிலை, ஒரு அந்த அக்னி பெரிய அக்னி வச்ச நெருப்பில் நின்று வர அந்த சின்ன சின்ன பொறிகள் இருக்குமே அக்னி பொறி, ஓகே அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஸ்பார்க்ஸ் மாதிரி நாங்கள் எல்லோரும் உன்னோட அம்சம்தான். ஆனால் உன்னோட அம்சமானு கூட நான் அப்போ எங்களுக்கு என்ன ஆகுமென்னா, இவங்களை எல்லாரையும் பொதுவாக சொல்கிறார் லோகத்தில் ஜீவர்கள் எல்லாம் இருக்கு, உன்னோட அம்சமாக இருந்தால் கூட அவங்கள எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம், வேறே பொதுவாக பொதுவாக வேறே என்ன அகங்காரம் அதுதான் நமக்கு எல்லாருக்குள்ளே இருக்கு, பிரம்மனுக்கு இருக்கு இல்லை தெரியாது, நமக்கு எல்லாருக்கு நமக்கு தான் சொல்ல நினச்சிக்கிறோம். இல்லை பகவானுக்கு முன்னாடி போகும்போது உன்னுடைய அம்சம்தானே, நான் நீ என்னை சரியாக வச்சுக்க மாட்டேன், சரியாக பார்த்துக்கணும் இல்லையோ நீ. இப்படி பக்தியில் பல விதமாக ஒரு ஒரு பக்தாள் பாடின பாட்டை அவங்களை இது பார்த்து பல விதமாக இருக்குது. நாம் இப்போ ரமணர் பற்றி பேசுகிறதுனால ரமணருடைய அக்ஷரமணி மாலையில் வந்து இப்படி தான் ஒரு இடத்துல வந்து தமிழில் பாடுவார், இந்த அஞ்சு திருடர்கள் வந்து யாருன்னு, இந்த அஞ்சு புலங்கள் அஞ்சு திருடர்களாமா, இவன் அஞ்சு பேர் வந்து உள்ளே வந்து என்னை தொந்தரவு பண்ணுறான், உன் ரூபம் ஸ்வரூபம் உன்னுடைய ரூபத்தை பார்க்க விடாமல் அப்படி என்னுடைய சாந்தினை திருடிட்டு போகிறாங்க, அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க, நீ உள்ளே இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு. இதே தான்
எஜமானி உள்ளிருந்த திருடன் வருவானோ? நீ இல்லையா உள்ள அது கேட்டு அடுத்த வரியில் சொல்கிறாரு, இதெல்லாம் உன்னோட வெளியாட்டன்ற ஜூதன், உன்னோட ஜூதன், உன்னோட விளையாட்டு தான் இது, எனக்கு புரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அப்படி தான் பக்தன் அப்படி தான் சொல்லிக்கணும். அப்படி இப்படி கேள்வி கேட்டுட்டு திரும்பி பகவான் கோச்சிக்கிட்டே போனால் கோச்சிக்கலாம், கோச்சிக்கணும் மாதிரி கோச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் கோபம் எங்கே காட்ட முடியாது இல்லை, அதனால தான் அவர்கிட்ட காட்டிட்டா சரி அவர் எடுத்துவார். உடனே எதிர் பதில் பேசி திட்டவும் மாட்டார், அது வேறு, அதுதான் சௌரியம். இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க எல்லா பக்தாள், இந்த இமோஷன்ஸ் எல்லாத்தினே அவங்க யார் நின்று நம்புகிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சத்தியமாகிடுது. நமக்கு வந்து அது எட்டாத மாதிரி எங்கோ இருக்கு. அதனால் பக்தனேது பயிற்சிக்காரணத்தரமாக இருக்கும், பாவ மண்டலமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஆனால் அதிலேருந்து அப்படியே வளர்ந்து போகணும். பல பல பிரயோஜனம் அந்த பக்திக்கு, அதுக்கு தான் நம்ம லோக நம்ம நாட்டில் பக்தி பக்திக்கு அவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எல்லா இடத்துல பக்தி 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 இருக்குது. இப்போ கும்பமேளம் நடந்து கொண்டு இருக்கிறது, அது அங்கே எல்லா வகையான ஆத்தியாத்மிக மார்க்கங்கள். ஸோ ஏக சம்ஸ்கிருதி ஏக ஒரே தர்மம் ஒரே சம்ஸ்கிருதி ஒரே ஆன்மீக இது பல வகையில் ஃபாலோ பண்ணால் கூட அங்கே வரும்போது எல்லோரும் தர்ம ஹிந்து தர்ம ரக்ஷணான்றாங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டம் அது பார்க்கணும், சும்மா ஏதோ அங்கேங்கிருந்து பார்த்துட்டு அங்கே க்ரௌடு இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே பார்த்துட்டு ரசிக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு வாட்டம் அது அந்த கும்பமேள அப்போதான் யூ நோ வாட் இஸ் தட் கிராண்ட் விஷன் ஆஃப் தி. எங்கெங்கே பிரபஞ்சத்தில் வெளி வெளி நாடுலேருந்து எல்லோரும் ஓடி வராங்க, அதான் அந்த அந்த ஆத்மங்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் இங்கே பிறந்தது. அதனால் அங்கேருந்து ஓடி வந்து ஒரு மாதம் தங்குறான், எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு வராத நாடு கிடையாது. எல்லா நாடுகளிலிருந்தும் கும்பமேளைக்கு வராங்க. த பிக்கெஸ்ட் அரேஞ்சு ஃபேர் இன் த வேர்ல்டு, இப்படி ஒரு அரேஞ்சு சிட்டி இந்த பெருசு எங்கில்ல, கின்னிஸ் புக் ரிகார்டு அது. ஆனால் கொடுக்க மாட்டான் கின்னிஸ் புக்கில், என்ன நம்மளுக்கு பெருமை சொல்லக்கூடாது. அவன் சொன்னால் என்ன சொல்லலை என்ன என்ன. இப்போ நமக்கு யூ ஹவ் டு சீ தட் கிராண்ட் க்ளோரியஸ் இண்டியன் ட்ரெடிஷன், எத்தனையோ எல்லாரும் அந்த பக்தி ஈஸ்வரன் பரமாத்மா கேலியே எத்தனையோ பேர் எத்தனையோ பேசுகிறாங்க, இன்டர்வியூ பேசுகிறாங்க, எல்லார் பகவான் ஈஸ்வர பார்வதி பரமேஸ்வர ஜெகத் பிதா மாதா எல்லாரும் இதே சொல்கிறாங்க. கங்கா மையா பிரயாகராஜ் என்ன தான் பணம் சேர்த்துக்கிட்டு எங்களோ பாரத தேசத்தில் பிறந்து நம்ம கும்பமேளா கூட பார்க்கல ஒரு வாட்டு கூடன்னா, வாட் மென்ட் ஃபார் லைஃப். திரும்பி எப்போ வரும், மூணு ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டு வரும்போது அடுத்த வாட்டுக்காவது பிளான் பண்ணிக்கணும். இன்னும் இப்போ கூட போகணுன்னா டைம் இருக்கு சார், ஃப்ளைட் டிக்கெட்டு கிடைக்காது, ட்ரெயினில் போனால் அதுக்குள்ளே கும்பமேளா முடிஞ்சிடும். 19ஆம் தேதி மாகம் அது கேலண்டர் அவங்க நார்த் இந்தியன் கேலண்டர் படி முடியறது பௌர்ணமி எனக்கு, அதுக்கப்புறம் இருக்கும் சிவராத்திரி முன்னாடி வரைக்கும் இருக்கும். பட் தட் இஸ் நாட் ஸோ எல்லாம் இருக்கும் பை த டைம், இப்போவே கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சி போயிடுது. ஆனால் திரும்பி லாஸ்ட்டு 1 வீக்னால பௌர்ணமினால் க்ரௌட் இருக்கும், தினந்தோறும் கோடி கணக்கில் வராங்க, லட்சல கோடி கணக்கு தான். சரி அது கொஞ்சம் பாருங்க, எதுக்குன்னா ஏதோ போயிட்டு வந்தோம் செலவு பண்ணவில்லை. மஸ்ட் கெட் தட் வேதிக் கிராண்ட் விஷன் ஆஃப் அவர் ரிஷிஸ். எந்த ரிஷிகள் நிர்குண நிராகார தத்துவம் பற்றி பேசினாங்களோ அவங்களு தான் பிரயாகக்கு போகணும், கும்பமேளைக்கு போகணும், கங்கையில் குளிக்கணும், 3 நாளாவது தங்கணும். அதே ரிஷிகள் தான் அண்ணாமலைய மலைமேல தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க. யாரும் நிர்குண பிரம்மம் பற்றி சொல்கிற ரிஷிகளை ஏற்பாடு பண்ணது அதெல்லாம் உன்னைக்குள்ளேயிற நெருப்புன்னு நீ பார்க்கறதுக்கு வெளியில் ஒரு ஒரு நெருப்பு எடுத்து வச்சு ஏற்றி வைக்கணும். கவனிக்கணும் இதெல்லாம், ஹவு டு கனெக்ட் த கல்ச்சர். டிஃப்ரென்ஸ் பார்க்கறது ரொம்ப ஈஸி, டிஃப்ரென்ஸ் பார்க்கறது குறை சொல்கிறது எல்லாமே ஈஸி தான். நம்ம எங்கே இருக்கிறோம், சீ த அதர் சைடு. ஹாஃப் கிளாஸ் இஸ் எம்டின்னு சொல்லக்கூடாது, ஹாஃப் கிளாஸ் இஸ் ஃபுல்லுன்னு சொல்லணும். ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், நாட் ஓகே.
அந்த பாவனை வரணும்னா யூ மஸ்ட் சி த க்ளோரி ஆஃப் தி இந்தியன் கல்ச்சர். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடுறோம். சரி, அது ஒரு சந்தர்ப்பம். அதுதான் அவங்கள் எல்லோரும் வந்து இங்கேருந்து இந்த ஆத்தியாத்மிக வித்தியன்னு அள்ளிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஆவலோடு வராங்க. பணம் இவ்வளோ இது அவங்களுக்கு வேணும். வந்த தே ஓன்ட் வேஸ்ட் அந்த இதில் வந்தவன், அந்த ஆத்தியாத்மிக சர்ச்சுக்காக வந்தவன் இங்கே ஒரு நிமிஷம் கூட க்ஷணம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஹி வாண்ட்ஸ் ஸ்க்வீஸ் அண்ட் நோ தட் அந்த ஆசிரமம், இந்த ஆசிரமம், அந்த மகாத்மா, இந்த மகாத்மா, என்ன இது, என்ன இது, என்ன இதுன்னு சர்ச் பண்ணுறான். எங்கேருந்து வரான்? பல லட்சங்களுக்கு செலவு பண்ணிட்டு வரான். அவனுக்கு அது கணக்கு இல்லை. ஹூ இஸ் தே ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங். உள்ள சோல் எங்காவது அந்த அதுக்கு ஒரு சாந்தி விடுதலை கிடைக்காதான்னு வராங்க. எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம் இல்லை, இந்த கிராண்ட் விஷன் ஆஃப் த லார்ட் அகங்காரம் இல்லாமல் இப்படி பார்க்குறேன். அதனால் தனி நானே அகங்காரம் பாவம் மட்டும் இது இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இல்லைன்னா உங்களுக்கு எட்டு எதுக்கு வந்து கேட்கணும்? எங்களுக்கு ஏதோ கஷ்டம் வருது, எங்களுக்கு எப்படி கஷ்டம் வரும்? நீங்கள் நாங்கள் ஒன்று தானே பாருங்கள். அதனால தான் பக்தன் கஷ்டம் வந்தால் கஷ்டமாக எடுத்துக்கல. ஏன்னா இந்த கஷ்டம் பகவானும் இதுக்குள்ளே இருந்துட்டு இதையும் அனுபவிக்கணும்னு அவரே நினைக்கிறாரு. பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்படி தான் ஜ்ஞானிகள் பக்தாள் வந்து அவங்க சரீரத்துக்கு வர இது வந்து ஓ இந்த வலி கூட பகவானே உள்ள நின்று இ வாண்ட்ஸ் டு சி அண்ட் கோ த்ரூ பகவானே. அதனால் எந்த மகாத்மா கூட அவங்களுக்கு வர சரீர ப்ராப்ளம்ஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லை. பல எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி. இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனால தான் பாயிண்ட் செக்ஷன். தப்போன மகாராஜன் லண்டனுக்கு கொண்டு போட்டுமான்னு அவருக்கு உடம்பு முடியாத ஏதோ வரும்போது இங்கிலாண்டா அந்த காலத்தில் அமெரிக்கா கூட அவ்வளோ இது இல்லை. பொதுவாக நமக்கு அப்போது பிரிட்டிஷ் ரூலர் தானே, ரூல்ஸ் தானே இங்கே, நமக்கு கொஞ்சம் அவங்கள பற்றி தான் தெரியும். அப்போ இன்டர்நெட் இருக்கா என்ன இருக்கோ எதுவுமே தெரியாது. அதனால்தான் இந்த காந்தி, அரவிந்த் இவங்க எல்லோரும் இங்கிலாண்டு போய் தான் படித்தாங்க. தெரியல அப்போ காலத்தில் கப்பலில் போகிறது சுலபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறந்த அமெரிக்கா அவர் வந்து இங்கிலாண்டு கொண்டு போட்டோம் அரேஞ்ச் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க யாரோ டிவோட்டீஸு. ஏன் இங்கிலாண்டில் யாரும் சத்தி போக மாட்டாங்களோ கேட்டார் இவர் தபோவன் மகாராஜா. இன்னொரு மகாத்மா கேன்சரை வந்துச்சேன், நான் தான் கேன்சர் என்றார் அவர். ஐயோ இது டூ மச். ரமணர் வந்து நான் எங்கே போகிறப்போ நான் தான் அந்த சூரியனில் இருக்கேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் சரீரம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு அடியார்கிட்ட அவனும் கொஞ்சம் துக்கப்படுறான். ஒரு குரு சரீரம் விடுறாரனே பார்த்து துக்கப்படுற சிஷ்யனு சிஷ்யன் இல்லை, அவன் குருன்னு புரிஞ்சுக்கல. எங்கே போவார்? குரு போகிற வஸ்து இல்லை, அது பார்க்கணும். சரீரம் பார்த்தா எல்லா சரீரம் போகும். அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ இந்த உபாயம் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உபாயத்தின் உபதேசம் பண்ணி நீ அந்த உபாயம் இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் எங்களை கூட இருக்கணும், அதுதான் துணை இருக்கணுன்றாங்க. அதை தெளிவாக கேட்குறதுன்னு இதுதான் எல்லாம் ஸ்கெட்சு கொடுத்துச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி நீ போயிட்டு அப்புறம் நான் எனக்கு சந்தேகம் வரும் நடுவில். நீ கூட இருக்கணும் மாமி, கூட இருக்கணும். ஸ்ரீ சுக உபாச்ச சுக மகாமுனி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவன் இப்படி பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பகவான் வந்து அவருடைய கம்பீரமான குரல், ஓகே பகவான் ஸ்ரீ பகவான் உவாச்சா எப்படி இருக்கணும், அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கன் பேசுகிறாங்க. அதுதான் சினிமாவில் அப்போ அப்படி அப்படி எக்கோ கொடுப்பான். நான் என்னோடய ரெக்கார்டிங்கில் கொடுக்குற மாதிரி அப்படிப்பட்ட கம்பீரமான வாக்கியத்தோடு பேசினார் பகவானும். ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், பகவான் தன்னுக்கு தானாகவே ஒருத்தரே சமர்த்தன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பகவானுக்கு எவ்வளோ நேரமாகும், எவ்வளோ நேரமாகும்? ஆனால் அவர் வந்து இந்த வரப்போகிற இந்த சாக்கு வச்சுக்கிட்டு, இப்போ நான் மேலே சொன்னதெல்லாம் இந்த சாக்கு வச்சுக்கிட்டு ஹி வாண்ட்ஸ் டு ஸ்போர்ட்.
அதனால் அது எப்படிப்பட்ட ஒரு காரணமாக இருந்தால் சார் அந்த காரியம், அந்த காரியத்தில் காரண வஸ்துவான நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் ப்ளே அப்படி எடுத்துக்கணும். இங்கே அப்படி சுகதேவர் சொல்கிறாரு, அப்படி நினச்சிதான் அவர் ஒரு உபாயம் கொடுக்குறாரு. சரி நான் பிளானு தரேன், ஓகே ப்ராஜெக்டுன்னு தரேன், ப்ராஜெக்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதையும் எல்லாம் சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ பகவானு வாச்ச ஹந்த பிரம்மன் ஹோ ஹோ சம்போ ஹே தேவா மம பாஷிதம் ஸ்ருணுதாவ ஹிதா சர்வே ஸ்ரேயோ வத்ஸ்யாத்யதாசுராஹ ஹந்த ஹந்தன்ன நல்லது நடக்கட்டும், வெரி குட். ஹே சம்போ சிவன் இருக்கார், ஹே சம்போ மகாதேவ பிரம்மன், பிரம்மனுக்கு பிரம்மன் தான் பிரம்மதேவ, அதர் காட்ஸ் எல்லாம் கந்தர்வர்களே தேவத்தைகள் எல்லாரும் எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு சொன்னால், உங்களுக்கு நல்ல காலம் வரணும் நல்ல காலம் வரணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த பார்க்கடல் இருக்கே அதை வந்து கடையணும். என்னது என்ன பகவான் என்ன காது கேட்கல, சரி சொல்லு, அவ்வளோ கத்தி சொல்கிறார் அவர் பகவான். அப்படின்னா என்ன பை மிஸ்டேக் சொல்கிறாரா என்ன? ஏன் பார்க்கடலுக்கு கடையிறதா? நாங்கள் வீட்டில் தயிர் கடுறதை நிறுத்திட்டோம், தயிர் கடுறதுக்கு சக்தி இல்லாமல் மிக்சி வாங்கி வச்சுக்கிட்டோம், நல்லா இருக்கு. என்ன பகவானே ஏதோ சின்ன வேலை சொல்லணும். சுவாமிஜி எக்ஸாம்பிள் சொல்கிறார், எங்கே ஒரு இப்போ பரவாயில்ல சொல்லுது, அவருக்கு ஒருத்தனை போலியோ மாதிரி டிஃப்ரெண்ட்லி டிசேபிள்டாக இருக்கான், அவன் வந்து ஒரு மகாத்மா கிட்ட குரு கிட்ட வந்து எனக்கு ஏதாவது சாதனை சொல்லுங்கன்னு சொன்னால், அந்த குரு வந்து இந்த இது பிருந்தாவனத்தில் எக்ஸாம்பிள் சொல்வார், இந்த விரஜபூமி மொத்தம் சுற்றிட்டு வா போயான்னு சொன்ன, விரஜபூமின்னு அந்த பிருந்தாவனம் மொத்தம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும், பிரதட்சிணம் பண்ணுவாங்க நிறைய பேர், விரஜ பிரதட்சிணம் அதுக்கு பேர், கோவர்தனம் மட்டும் இல்லை அந்த இதோ ஒரு பெரிய இடுக்க மொத்தம் சில நாள் ஆனாலும் சரி அப்படி பிரதட்சிணம் பண்ணுறவங்க இருக்காங்க பக்தியோட. அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சாதனை? அவனே அசன் நிற்கிறதுக்கு இவங்க நின்று அங்கே வராத மாதிரி இருக்கும்போதும் பகவான் நீ சொல்கிறது அப்படி இருக்க, பார்க்கடலு கிடையிறதா அதில் வந்து அமிர்தம் வருமா, இதெல்லாம் நம்மலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன கேட்டீங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் இப்படியெல்லாம் பதிலுக்கு எதிர் பிரச்சனை கேட்கலாமா கேள்வி? ஓகே எங்களுக்கு இப்போ அந்த சக்தி இல்லை சார், எங்களால் முடியுமா? நான் சொல்கிறேன் இதில் வந்து அந்த அசுரர்களோட சகாயம் எடுத்துக்குங்கோ, அவங்களையும் சேர்த்துக்குங்கோ, நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து தனியாக வர்றதுக்கு தான் காப்பாற்றுக்கிறது நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நல்ல எல்லாமே வேறு வேறு மாதிரி சொல்கிறேன், நீ நடக்காததெல்லாம் சொல்கிறேன், அவங்களுக்கு எங்களுக்கு ஒத்தே வராது. ஆ அதுக்கப்புறம் அதையும் நடக்கும் அப்பா, அதான் இந்த சந்தேகம் வருது பாருங்கோ, உபநிஷத்து கேட்டு பகவத்கீதை கேட்டு இது இப்படி தான் சொல்லும், உபநிஷத்து பகவத்கீதை அது படித்து இவரும் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு நம்ம மனசு சொல்கிறது பாருங்கோ. அதுதான் இங்கே இது மனசு சொல்கிறது உள்ளேருந்து நேராக எதிரில் பேசுகிறது பகவான் மேலே அவ்வளோ பாராட்டுறல, எதிர் பேசாமல் உடனே வேலை பண்ண வேண்டியதுதானே, அதுதான் பண்ண மாட்டோமே, எங்களுக்கு அவனு ஒரு அபிமானம் இருக்கு. நீ சொல்லி அப்புறம் ஏமாந்து இதுதான் ஏமாந்து போகிறேன்னு பயம் இருந்தால் கடவுள் வார்த்தை கேட்டு கூட நம்ம முன்னேறவே மாட்டோம். நீ எப்படி தான் அப்போ யார் நம்புவே, நீ எப்படி தான் முன்னே வரப்போகிறேன், சாஸ்திரம் நம்மளே குருவும் நம்மளே, கடவுளே தான் குருவும் சாஸ்திரமாக வராரு வாழ்க்கையில், அது புரியறதுக்கு நமக்கு நிறைய வருஷம் ஆகிடுது, அதுக்குள்ளே வயசாகிடு, அதனால் அதெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை காரியம் சித்திக்கணும்னு சொன்னால் அந்த திதி வம்சியத்துக்கு சேர்ந்த அந்த அசுரர்களுக்கு எல்லாருக்கிட்ட போயிட்டு அவங்களையும் இந்த விஷயத்தில் இன்வைட் பண்ணுங்க, இன்வைட் பண்ணால் அவங்க வருவாங்களேன்னா வருவாங்க, பேச வேண்டிய விதத்தில் பேசிட்டான் சரியா, இந்த மாதிரி நான் சொன்னதை சொல்லி அமிர்தம் வருதுன்னு இதெல்லாம் சொல்லுங்கோ, அவங்களுக்கு பாகம் தரேன்னு சொல்லுங்கோ, அப்புறம் கொடுக்க மாட்டோம். பகவான் இப்படி பேசலாமா? இங்கே பேசுகிறார் ஒரு ஸ்லோகத்தில் அதுக்கு ஒரு உதாரணையை கொடுக்குறாரு. இப்போ நமக்கு நம்பிக்கை வராது, பகவான் இப்படி பேசிட்டு ஏன் பேசலை? கிருஷ்ணன் அவதாரம் எடுத்துகிட்டு வரும்போது அர்ஜுன் கிட்ட பேசிட்டார் இல்லை, ஆத்மா ஒன்று தான்,
நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்றாரு. ஆனால் துரியோதன கிட்ட வரும்போது அந்த கர்ணன் கிட்ட அம்பு விடுறா அர்ஜுனா, வேண்டா கிருஷ்ணா அவனுக்கு ஃபஸ்ட், ஏய் விடுன்னு விடு, தாத்தா மேலே அப்படிதா, தாத்தா மேலேக்கு இவரே போகிறார், இவன் போகமாட்டான்னு தெரியும். போகும்போது வேண்டா கிருஷ்ணா வேண்டா கிருஷ்ணா, தாத்தா உடு, தாத்தாவது கீதாவது போட அப்படின்னு காட்டுறாரு. அந்த கொஞ்சம் காட்சிக்கு தான் அவர் பகவான் அந்த சக்கரம் எடுத்துகிட்டு ஓடுறது. பீஷ்மனுக்கு பிடிச்சதே அதே தான். அதனால் கடைசியில் உயிரிடும்போது அந்த காட்சியை நினச்சிட்டு நீ அன்றைக்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்கேன்னு அப்படின்னு வர்ணனம் பண்ணுறாரு. உன்னோடய முனி எப்படி இருக்கு, நீ கோபம் ஒன்று மூஞ்சில் கோபம் பார்த்தா அழகாக இருக்கன்றார் பக்தன். அங்கே அந்த நம்மால் பண்ண சொல்லினார் இல்லை, ஏன் பகவானுக்கு தெரியாதுன்னு எல்லா இடத்துலும் நான் தான் இருக்கேன், எல்லா இடத்துலும் நான் தான் இருக்கேன். ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானம் வந்து அதர்மமாக இருக்கு, அவன் என்னுடைய சிருஷ்டிக்கு வெத்திரேக்கமாக போகிறான், அப்போது என்னுடைய வேலை ஒடுங்க நடக்காதீங்க, என்னை வேலை ஒடுங்கா நடக்கிறதுக்கு தடமாக இருக்கிறாங்களோ வந்து டட்டேங் நீக்கு டிட் ஃபர் டேட். அதுதான் தர்மம். இந்த தர்மம் பற்றி சொல்லும்போது அஹிம்சான்னு சொல்லலை, அஹிம்சான்னு சொல்லி ரொம்ப நாசனம் ஆகிட்டோம் நம்ம, எல்லாம் கொடுத்துட்டோம், எடுத்துகிட்டு போங்க. கஜினி மஹமது வந்த சோமநாத சோமநாத தேவாலயம் எடுத்துகிட்டு போங்க. அப்படி அவன் ஒரு பக்தன் சொல்கிறது வேறு, ராஜா அப்படி சொல்லலாமா, அசோகன் அப்படி சொல்லலாமா, எல்லாம் சொல்லி பண்ணி கடைசியில் நம்மளை எல்லோரும் இப்படி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ கோயில் வடிக்கிறாங்களே உடைப்பான், உள்ளே வர வச்சுட்டேன்ல நீ, அதுக்கப்புறம் கோயில் ஆடு, நீ அப்புறம் தலடிச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் போங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் ஒரு விஷயத்தினு சாதிக்கணும்னு சொன்னால் அது பரம பிரயோஜனகரமான விஷயம்னு சொன்னால் சத்ருக்கள் கூட நீங்கள் சந்தி வச்சுக்க வேண்டியிருக்கும், அவங்களை உபயோகப்படுத்துக்கிறோம். எப்படி ஒரு பாம்பு புத்துக்குள்ளே புத்துல அந்த பாம்பு எலினி சாப்பிட்ட மாதிரின்னு உதாரணம் கொடுக்குறாரு. அது என்ன, அது என்ன, அது எங்கே வேறு விவரம் இருக்கு, ஒரு கூடைக்குள்ளே தான் பாம்பு இருக்கு, எப்படியோ பொட்டியிலோ கூடையிலையோ அதுக்குள்ளே ஒரு எலியும் இருக்கு, அதனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி எலி கூட எலின்னு வந்து கடித்து கொஞ்சம் ஓட்ட போடேன்னு சொல்லிச்சு. ஓட்டை போட்டதுக்கப்புறம் எலின்னு சாப்பிட்டுட்டு பாம்பு வெளியே போச்சு. அப்படி தான், அப்புறம் அவங்களுக்கு அமிர்தம் தரமாட்டோம் உங்களுக்கு தான், இப்போ உங்களுக்கு சக்தி பத்தாது, இப்போ இப்படி எல்லாம் பண்ணாது, விளையாட்டு இல்லாமல் என்னன்னு சொல்லுவேன். அதனால தான் கிருஷ்ண லீலா ராம லீலா சொல்லிட்டார், புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் அப்படி அதுக்கு நீங்கள் அது கடையிறதுக்கு மந்திர பர்வத்தில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வாசுகி பாம்புலேயே பெருச இருக்கிற அந்த நாக லோகத்தில் அங்கே போய் வாசுகினி கூட அவருக்கு அமிர்தம் தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டிட்டு அவனு தான் கயிறாக கட்டிட்டு அப்புறம் பார்க்கடல்னு கடையணும். சரி எல்லாம் ஒத்துக்கிறாங்க பகவான் சொல்கிறாங்கன்னு அப்படி கேட்டு கேட்டு எல்லாமே அங்கே ஒரு இது வேறே சொல்கிறாரு. அந்த வேலை நடக்கிற வரைக்கும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும், அதுதானே ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும், ஒரு விவாக காரியம் முக்கியமாக, அது இது வச்சுக்கூடாது, ஜாஸ்தி பேசக்கூடாது. அது பொண்ணு வீட்டவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும், தெரியல இந்த காலத்தில் பையனு வீட்டவங்களுக்கு ஜாக்கிரதை இருக்கணும் என்னமோ, நீங்கள் அப்படியெல்லாம் பேசிட்டு அப்புறம் எங்கள் பொண்ணு தரமாட்டோம் உங்களுக்கு அப்படி கூட சொல்லலாம். காலம் மாறிச்சு இல்லை, மொத்தத்தில் ஏதாவது நடுவோம், தேவையில்லாமல் நல்லது நடக்கணும், சரியாக இருக்கணும், கொஞ்சம் ஒத்து போகணும், வாய்ப்பு. அது சொல்கிறார் பகவான், எல்லா டாக்டிக்ஸ் சொல்கிறார். அவங்க எது கேட்டாலும் நீ எல்லாத்துக்கு அப்படின்னு சொல்லுங்க, அப்புறம் தருவோம் இல்லை, அது வேறு விஷயம், அது அந்நியாயம் இல்லைன்னு, அது அந்நியாயம் இல்லைன்றார். அதுதான் மொத்த அசல் அதர்மமாக இருக்கிறதுன்றது அங்கே தெரிஞ்சுது, அப்புறம்தான் இந்த ட்ராமா இல்லை. அதனால் அது காரியம் சித்திக்கிற வரைக்கும் கோச்சுக்காதுங்கோ, ஓகே, சண்டை வச்சுக்காது, எதுவும் எதிர் பேசாதுங்க, அப்போ தான் ஓகே மஞ்சி நல்லா இருந்துட்டு ஓகே சாதிக்கிற மாதிரி கோச்சிக்கிறதுனால ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த நல்ல விதத்தில் குட் ரிலேஷன் குட் ரேப்பை மெயின்டைன் பண்ணி ஓகே நல்ல விதத்தில்
ஓகே. அப்படி இருந்தால் சித்திச்ச மாதிரி பேச்சினால் கோச்சு அது பண்ணனால காரியம் கட்டி போயிடும். எங்கேயாவது அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பகவான் வந்து முதல்ல வந்து அப்புறம் சொல்லிட்டார் என்னென்ன ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் வருமானு சொல்லிட்டு. முதல்ல வந்து காலக்கூட்ட விஷயம் வரும், அது எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. அப்புறம் சமுத்திரத்துலேருந்து என்னென்ன பதார்த்தங்கள் எல்லாமே வருதோ அது எல்லாத்து மேலே உடனே காமம் ஆசை வந்து அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லிட்டு காலம் சரியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றார். இப்படி பண்ண சொல்லிட்டு ஸ்ரீ சுக உபாச்ச இந்த மாதிரி எல்லா சொல்லி அவங்களுக்கு பகவான் வந்து அந்தர்தாரம் ஆகிட்டார், மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் பிரம்மதேவன் ருத்ரன் வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லோரும் சார்பில் அவங்க அவங்கள லோகத்துக்கு போயிட்டாங்க. தேவத்தில் எல்லோரும் ஏன் சார் அவங்க அவங்க லோகத்துக்கு போனாங்கன்னு, அதான் இதில் பிரம்மதேவனோ ஓகே ருத்ரனும் கலந்துக்கல. ருத்ரன் அப்புறம் காலக்கூட்ட விஷயம் சாப்பிட்றதுக்கு வருவார், தவிர அவங்க வரல. ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். அப்புறம் பிரம்மானது வந்து புத்தி ஓகே அதிஷ்டான தேவத்தை பிரம்மம் ப்ரஹஸ்பத்தின்னு சொன்னால் கூட பிரம்மம் பிரம்மன் பிரம்மா. அந்த புத்திக்கு ஆக்சுவலாக தனக்கு அனேது எதுவுமே தேவையில்லை. சுத்த அறிவு புத்திக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால் அவர் லோகத்துக்கு போயிட்டார். இங்கே இந்த ருத்ரன் இருக்குது பார்த்தீங்களா, ருத்ரன் வந்து அகங்கார தேவதை, அகங்காரத்துக்கு அதிஷ்டான தேவதை ருத்ரன். ஆனால் இந்த அகங்காரம் வந்து அது மட்டும் இல்லாமல் அதே ருத்ரனுக்கு அதே அகங்காரத்துக்கு ஞான நேத்திரம் இருக்கிறவர். சிவனுக்கு தானே ஞான நேத்திரம் இருக்குது மூணாவது கண்ணு, சரியா? அப்போ அந்த மூணாவது கண்ணு அந்த அகங்காரத்துக்கு இருந்துச்சுன்னா அது அகங்காரம் இல்லை. அதனால் அந்த ஞான நேத்திரம் இருக்கிற அவருக்கும் அமிர்தம் தேவையில்லை. புத்தி வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த சுத்தமான புத்திலோ அமிர்தம் ஆல்ரெடி பிரகாசிச்சிட்ருக்கு. அப்போ பிரம்மதேவனுக்கு அமிர்தம் தேவையில்லை, ருத்ரனுக்கு அமிர்தம் தேவையில்லை. இப்போ யாருக்கு சார் அமிர்தம் வேணும்? அதோ அந்த மனசுக்கு கீழே இருக்கிற எல்லா தேவதைகளுக்கு அங்கிருந்தால் குழப்பம். அதனால தான் அவங்க மட்டும் எல்லாரும் இந்திரன் சந்திரன் எல்லோரும் போயிட்டாங்க, எல்லா குரூப்பாக பலி சக்கரவர்த்தி கிட்டே போயிட்டாங்க. அவர் தானே ராஜாங்க, அது போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டாங்க. இப்படி பகவான் சொன்ன இதெல்லாம் சொன்னால் பலி சக்கரவர்த்திக்கு பிடிச்சது, ஓகே சொன்ன விஷயம் புரிஞ்சது. அவன் மட்டும் இல்லை, கூட இருக்கிற அடுத்த ராட்சஸர் கூட எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, நல்லதாக இருக்க ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போது சரி முதல் என்ன மந்தர பருவத்தனே அப்படியே ப்ளக் பண்ணிட்டு கொண்டு வரணும், ஓகே சின்ன செடி ரோஜா ஃப்ளவர் மாதிரி. எல்லாம் யாரும் போயிட்டாங்க, போயிட்டு எவ்வளோ சக்தி மொத்தத்தோடு மொத்தத்துன்னு கைட்டுட்டாங்க மந்திர பருவத்தத்தினே, ஓகே எப்படி கைட்டான்னு கேட்கக்கூடாது, கைட்டுட்டாங்க. கைட்டுட்டு அப்படி தூக்கிட்டு வராங்க எத்தனை தேவதைகளும் என்னமோ எல்லாம் இந்திரனும் பலி எல்லாம் சாமான்யம் இல்லை. அப்படி கொண்டு வரும்போது பாதி தூரம் கூட கொண்டு வரல இன்னும், அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாங்க, சக்தி குறைஞ்சி போச்சு. ஏன்னா கொஞ்சம் உள்ள அகங்காரம் வந்திருக்கும், அப்படி தான் அப்படி ஆகும். அகங்காரம் வந்துச்சு நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோ பார்த்தியா மந்திர பருவத்தினு பிடுங்கிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு, அப்போ எங் நம்மளுக்கு சக்தி இருக்க பார்த்தியான்னு வர்றாங்க. அப்படி வந்ததுனால உடனே கொஞ்சம் கொஞ்சம் சக்தி ஆகி போய் அங்கே தூக்க முடியாமல் விழுந்துச்சு, கீழே வச்சுட்டாங்க அங்கே எதோ இடத்துல. அது கீழே வைக்கும் போதே நிறைய பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் காலு கையெல்லாம் உடஞ்சி நிறைய பேர் உயிரே போச்சு. இது பார்த்தார் பகவான், என்னடா ஆரம்பத்தில் அபிஷேகனும் என்ன பண்ணீங்க அப்படின்னு பகவான் ஒரு பார்வை பார்த்தார். சத்தி போனதெல்லாம் எழுந்துச்சு. அப்போ அது பண்ணலன்னா பகவான் என்ன அப்படி எல்லாருமே உயிர் வர வச்சுட்டு. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார், நீங்கள் எல்லோரும் தள்ளுங்க ஆசை விடுங்க. பகவான் ஒருத்தரே ஒரு கையால் மந்திர பருவத்தை தூக்கி கருடன் மேலே வச்சு பின்னாடி தூக்கிட்டு வந்து அவரே சமுத்திரத்தில் வச்சுட்டார். இவங்க எல்லாரும் பின்னாடி வந்து பகவானுக்கு ஜெய் பகவானுக்கு ஜெயன் இவ்வளோ.
அப்படி மந்திர பர்வத்தத்தனையும் பகவானே சகாயம் பண்ணி கொண்டு வந்து அங்கே அதி பிரதிஷ்ட பண்ணார். அத சப்தமோத்தியாய அப்படி எல்லாம் பேசிட்டாங்க. இப்போது வாசுகி வர்ணம் பேசிட்டாங்க. ஸ்ரீ சுகபுவாச்ச, ஸோ அதுக்காக அமிர்தம் தரையும் உனக்குன்னு சொல்லிட்டு நாகர்களில் நாக தேவதைகள் எல்லாருக்கும் ராஜா இருக்கிற வாசுகினே கூட்டிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கயிறாக உதவி பண்ணு. அப்புறம் கொண்டு அவர் ஒத்துக்கிட்டார். பகவான் தான் சொன்னாருன்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போது அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. இப்போது எப்படியோ மொத்தத்தில் பர்வத்தத்துக்கு வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், முக்கியமாக தேவதைகளுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும், இந்த வாசுகி தலைப்பக்கம் பிடிச்சிட்டா பல தலைகள் வாய் இருக்க கண்கள் அதிலிருந்தெல்லாம் அது மூச்சு எடுத்து விடும்போதெல்லாம் நெருப்பு வரும், தாங்க முடியாத பயங்கரமான நெருப்பு வரும், சூடு வரும். ஓகே, நாங்கள் எல்லோரும் ஏசியில் ஊட்டியில் இருக்கிற படகிட்டோம், கோயம்புத்தூர் இருக்கிறவனுந்து சென்னை போனால் எப்படி இருக்க முடியாது ஒரு நாள் கூட. அதனால் எப்படி தான் தாங்கிறது சொல்லலாமா பகவான்கிட்ட அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு இங்கேயும் அறிவு வேலை பண்ணுவேன், எப்பவுமே உங்கள் ஹெட் ஆஃபீஸ் பிளாக்கு. அதனால் அப்படின்னு பகவான் இங்கே வந்து பகவான் அந்த நாராயண கருடனும் இல்லை, இங்கே அஜிதா சொன்னவில்லை அன்றைக்கே ரெண்டு அவதாரம், மூணாவது எடுக்க போகிறார். அப்புறம் இப்போது ஒரே சைமல் டென்னிஸ்லேயே ட்ரிபிள் போஸுங்க, ட்ரிபிள் போஸ். அஜித்தனா பிறந்த அந்த பகவான் அம்சா அவர் வந்து சாதாரணமாக தேவதைகள் கூட ஒரு பக்கம் இருந்துட்டு முதல்ல வாங்கன்னு பகவான் வந்து தலைப்பக்கம் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டா சரி எல்லோரும் இவங்க பக்கம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு போய் ராட்சசர்களுக்கு வந்து தலைப்பக்கம் இருன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களே இல்லையோ. ஆனால் நமக்கு அவங்கள ஒன்றும் பிரச்சனை அனுப்பலை, இவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க எப்படி தான் தாங்கிறது இந்த பக்கம் இருந்து அப்படின்னு நினச்சாங்க. சரி பகவான் வந்து வாங்க வந்தாங்க, வந்துட்டாங்க எல்லா லைன் இந்த பக்கம். இவங்க எப்போ இந்த பக்கம் வந்தாங்களோ அந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, ந குருஹீமோ வயம் புச்சம், ஹே அமங்கலம் புச்சம். ராட்சசர்கள் சொல்கிறாங்க இதுக்காக கூப்பிட்டீங்க எங்களை அவமானப்படுத்துறதுக்கு, வாலு பக்கம் பிடிச்சிக்கிறது நாங்கள் எல்லாம் இன்னும் கேவலம் இல்லை அப்படி பேசுகிறோம். ஹே அமங்கலம் புச்சமன், அந்த பாம்பு தோ வாலு அமங்கலம்னு இருக்க சாஸ்திரத்தில் இங்கே இவங்க படித்து வச்சுருக்கான் அமங்கலம். ஹே நாங்கள் தரும், நாங்கள் வரல இப்போ நாங்கள் கிளம்புறோம், இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறது நாங்கள் வரமாட்டோம், என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாங்க. என்ன தெரியுமா, நாங்கள் யாரும் நினச்சிக்கிட்டீங்க, கஷ்யப நந்தனாக வயம், கஷ்யப தாதா தாயாதக, கஷ்யப்பனுடைய புத்திரர்கள் எனக்கு வம்சம் என்ன நினச்சிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, சுவாத்தியாய ஸ்ருத சம்பன்னாக, நல்லா படித்தவங்களாமா, யூனோ அவர் குவாலிஃபிகேஷன், அகடமிக் குவாலிஃபிகேஷன்ன்றாங்க. சுவாத்தியாய ஸ்ருத சம்பன்னாக, அது மட்டும் பிரக்யாத்தாக, எங்கள் பேர் புகழ் லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும், என்ன ஜென்ம என்ன கர்மா எங்களது, வாட் இஸ் அவர் பெடிகிரி வம்சம் எல்லாம் தெரியுமா, ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்யப வம்சத்தில் பிறந்தோம் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி வாங்கடா அந்த பக்கம் போகலாம். பகவான் வந்து இதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணல, யார் ராட்சசன், சரி வாங்க இப்படி வடி வந்துட்டான் இந்த பக்கம் எல்லாம் இனிமேல தான். அப்படி வந்ததுக்கப்புறம் சரி ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லோரும் வந்து பார்க்கடல் கரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய் ஜெய் நாராயணன் நாராயண ஹரி ஹரி, ஜெய் ஜெய் நாராயணன் நாராயண ஹரி ஹரி, லக்ஷ்மி நாராயணன் நாராயண ஹரி ஹரி, லக்ஷ்மி நாராயணன் நாராயண ஹரி 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 ஹரி. பாட நல்லதா இருக்கே ஆனால் மந்திர பர்வத்தம் சரியாக நிற்க மாட்டேங்குது, திரும்பி ப்ராப்ளம் என்ன, அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டு
பறிச்சிட்டு வந்தது. இங்கே இதுக்கு அது பேஸ் இல்லை, இங்கே எல்லாம் சாஃப்ட் சாஃப்டாக இருக்க சமுத்திரத்துக்குள்ள, அது உள்ளுக்கு உள்ளுக்குள்ளக்கு போகிறது, அது எப்படி நிற்கிறது தெரியல. அதுக்கு சும்மா வச்சுட்டா பரவாயில்ல, அது இப்படி இப்படி ஆட்டிகிட்டு இருந்தேன் எப்படி நிற்கும், அது அப்படி உள்ளுக்குள்ளே போகிறது. ஐயோ என்னடா இது, அவங்களால சரியாக கரைய முடியல. அப்புறம் அது பார்த்துட்டேன், பக்கத்தில் தான் இருக்கார் அஜித்தா, சொன்ன உடனே ஒன்றும் கவலைப்படாதுங்கோ கண்டினியூ அண்ணார். பகவான் எப்படி அந்த மலை மேலே போயிட்டு அவருடைய சகசர அஸ்தங்களினால பாருங்கள் எத்தனை காட்சி கொடுக்குறாரு ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்லி, கண்ணுக்கு காணப்படல எல்லாருக்கும் அந்த சக்தி அங்கே போயிடுத்து. பகவான் மேலே நின்று அந்த அவருடைய ஹஸ்தங்களினாலே அந்த மலையின் மொத்தத்தில் ஒரு அவரே கை வச்சுட்டு இப்படி சுற்றுறார் அப்படின்னு எவ்வளோ ரூபம் இருந்தார். ஸோ மொத்தத்தில் பகவான் அப்படி அவங்களுக்கு உதவி பண்ணி இங்கேயும் எல்லாம் சரி பண்ணி அந்த த ஃபைனல் பார்ட் அப்படி. ஸோ மதனம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எப்படி நடந்துச்சுன்னா, பகவானுடைய அஜித ரூபத்தில் இருக்கிற பகவான் மேலே போயிட்டு அதுக்கு சக்தி கொடுக்கறது மட்டும் இல்லை, தேவதைகளுக்குள்ளேயும் சக்தி கொடுத்துட்டு, தேவதைகளுக்குள்ள சாத்விகுணமான சக்தி கொடுத்துட்டு, ராட்சசர்களுக்குள்ள ரஜோகுணமான சக்தி கொடுத்துட்டு, வாசுகி தேவக்கு தமோகுணமான சக்தி, வாசுகி தூங்கலைன்னா கஷ்டம், அதுக்கு கொஞ்சம் எனஸ்திஷா கொடுத்துட்டு படைக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் வந்து ஓகே நிர்குண நிருக்காரமாக இருந்தால் கூட கீழே போயிட்டு கூர்மாவதாரம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஆமை அது மேலே நிற்க வச்சுக்கிட்டு மூணு சைமல்டேனியஸ்லி மேலே அஜித்தனாக இருக்கார், இங்கே எல்லாருக்குள்ளேயும் அவருடைய சக்தியை கொடுத்தாரு தேவதைகளுக்கு எல்லாருக்கு, அதுக்கப்புறம் கீழே ஆமையாகவும் இருந்துட்டு ஓகே அப்படி பகவான் வந்து அந்த பார்க்கடல் மதனம் பண்ணுறது நடத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். நிறைய நிறைய வருவதில் இருந்து எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கருத்து கதை இருக்கு. ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.